நம்பர் ஒன், பெலிகன் பின். நீங்க பெலிகன் யூஸ் பண்ற பர்சனா இருந்தாலும் சரி, அதிக வேர்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய பர்சனா இருந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாம்ல பெலிகன் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெலிகன் யூஸ் பண்ணும்போது நீங்க இரேஸ் பண்ற வேர்டு மட்டும் இரேஸ் ஆகாம பேக் சைட்ல இருக்கிற வேர்ட்ஸுமே லைட்டா ஃபேட் ஆகும். அது மட்டும் இல்லாம நாட்கள் ஆக ஆக நீங்க பெலிகன் யூஸ் பண்ண இடமே எல்லோ இஷா மாறுறத நீங்களே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? அதே மாதிரி உங்க பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கூட உடனே திருத்த போறது இல்ல, அதுக்கு சில நாட்கள் கேப் எடுத்துக்கிட்டு லேட்டர் டேஸ்ல தான் திருத்துவாங்க. சோ நீங்க பெலிகன் யூஸ் பண்ண இடத்துல அந்த வேர்டு ஃபேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதுக்காக பெலிகான யூஸ் பண்ண கூடாது, கண்டிப்பா அந்த வேர்டு சில நாட்கள் அழிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நான் சொல்லல. பட் எதிர்பாராத விதமா உங்களுக்கு பேட் லக் இருந்துச்சுன்னா பெலிகானால உங்களுக்கு மார்க் குறையறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ தெரிஞ்ச ரிஸ்க் எடுக்கிறது, அது ஒன் டைம் மட்டும் எழுதுற பப்ளிக் எக்ஸாம்ல ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா பெலிகான் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஏதாவது வேர்ட்ஸ் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கோடு மட்டும் அந்த